எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்லிகை பூவில் மொக்கு புழுவை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எவ்வளவு மல்லிகைப்பூ வச்சுருக்கீங்க, எவ்வளவு ஏக்கரில் வச்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லிகையில் மொக்குப்புழு இது எதை பாதிக்குது அப்படின்னா, அந்த மொத்த செடியில் பூ முக்கியம், ஆனால் இந்த புழு நேராக மல்லிகை பூவே பாதிக்கும். இதுக்கு மொக்குப்புழுன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, மல்லிகை பூவை பாதிக்கிறதுக்கு முன்னாடி இது மொட்டுலேயே பாதிப்பை உண்டு பண்ணிடும். சில நேரங்களில் பூ இல்லாமல் ஆயிரும், இல்லை அப்படின்னா பூவில் ஓட்டை விழுந்துடும். அதனால தான் இதை மல்லிகை மொக்குப்புழு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மொக்குப்புழு பாதிப்புனால பூ இல்லாமல் ஆயிரும்னு சொன்னேன். அதுபோக அங்கங்கே பூ இருந்தாலும் பூவில் இடம் இருக்காது. சில நேரம் பூவில் இடம் இருந்தாலும் மனம் இருக்காது. அந்த பூவில் இதோட சிவப்பு நிறம் கழிவு தான் இருக்கும். பூவை விற்க முடியாது. சில நேரங்களில் இந்த பூவே மொக்குப்புழுனால கீழே விழுந்துடும். அதனால இதோட பாதிப்பு ரொம்ப அதிகம். சரி, இந்த மொக்குப்புழுவை உண்டாக்குற பூச்சியை பற்றி பார்ப்போம். இது வந்து அந்துப்பூச்சினால் உண்டாகிற பிரச்சனை. இந்த அந்துப்பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, முட்டை இருக்கையிலேயே முட்டை போட்டுரும். அரும்பு வருது இல்லையா, தளவு வந்து அரும்பு வர்றதுக்கு முன்னாடியே முட்டை போட்டுரும். இந்த முட்டை 3-3.5 நாளில் பொறிஞ்சு புழுவாக வெளியே வரும். இந்த புழு 11 நாளைக்கு புழுவாகவே இருக்கும். இந்த முட்டையிலேருந்து பொறிஞ்சு வந்த புழு 11 நாளைக்கு முட்டுக்களையும் பூ இதழ்களையும் சாப்பிட்டு வளரும். இது நேராக உள்ளே போகையில் பூ இதழ்களில் ஒரு ஓட்டை, ரவுண்டாக ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை போட்டு உள்ளே போய் மலரில் நறுமணம் உண்டு பண்ணுற பாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பூரா கடித்து சாப்பிட்டுட்டு பூவுக்குள்ளேயே இருக்கும், பூவுக்குள்ளேயே வளரும். 11 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மண்ணில் போய் கூட்டுப்புழுவாக மாறிடும். சில சமயங்களில் மண்ணில் கூட்டுப்புழுவாக இல்லைன்னா இலைக்கு பின்னாடியும் தண்டுகள் பக்கத்துலேயும் இது கூட்டுப்புழுவாக இருக்கும். இந்த கூட்டுப்புழு 5 நாள் வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் தாய் அந்துப்பூச்சியாக மாறி பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த தாய் அந்துப்பூச்சி 3-3.5 நாள் தான் உயிரோடு இருக்கும். அதுக்குள்ளேயும் பக்கத்தில் இருக்கிற எல்லா முட்டுகள்லையும் போய் முட்டை போட்டு தான் இது சாகும். நார்மலாக அந்துப்பூச்சிகள் எப்போவுமே 200க்கும் அதிகமான முட்டை போடும். அதனால இதோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும், இதோட பாதிப்பும் அதிகமாக இருக்கும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மருந்துகள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதை கட்டுப்படுத்துகிற முறையை பற்றி பார்ப்போம். அதாவது இதை ஒரு தடவை மருந்து அடித்து நிப்பாட்டுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. நீங்கள் எவ்வளவு மருந்து அடித்தாலும் 100% இதை நிப்பாட்டவும் முடியாது. நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையிலேருந்து 10 நாளைக்கு ஒரு தடவைக்குள்ளே இதுக்கு மருந்து அடித்தா தான் இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நீங்கள் அடிக்கிற மருந்து உடனே வேலை செய்யாது. இந்த தடவை அடிக்கிற மருந்து 10 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பலன் தெரியும். இப்போ நீங்கள் மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அது அந்த புழுவெல்லாம் கொன்றும். ஆனால் புழு ஏற்கனவே பாதிப்பு உண்டு பண்ணதுனால தான் அது பூக்குள்ளே இருக்குது. அதனால் நம்மளோட முக்கியம் என்னென்னா, இதில் முட்டை போட விடாமல் தடுக்கிறது. தாய் அந்துப்பூச்சியை கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த தாய் அந்துப்பூச்சி போய் முட்டை போடாது. இதோட முட்டையை அழிச்சிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து புழுவே வெளியே வராது. கூட்டுப்புழுவையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தாய் அந்துப்பூச்சி வராது. தாய் அந்துப்பூச்சி வரலைன்னா போய் முட்டை போடாது. ஸோ இதில் எல்லாத்தையுமே நம்ம அழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். சரி, இப்போ இந்த முட்டைகளை எப்படி அழிக்கிறது அப்படின்னா, முட்டையை கொல்றதுக்குன்னே சில மருந்துகள் இருக்குங்க. அதில் முக்கியமானது ப்ரொஃபனஃபாஸ், அசிஃபேட், இந்த மாதிரி மருந்துகள் முட்டைகளையும் சேர்த்து அழிக்கும். இந்த புழுவை கொல்றதுக்கு அதாவது ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே திருப்பி திருப்பி மருந்து அடிக்கணும். இந்த புழுக்கள்லேருந்து பூக்களை காப்பாற்ற முடியும். இதுக்கான காம்பினேஷன் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இண்டெக்ஸா கார்ப் 25 ml, லாம்டா சைக்ளோத்ரின் 25 ml, ஃபிப்ரோனில் ஒரு 20 ml, இது மூணும் கலந்து ஒரு டோஸ் கொடுங்க ஒரு டேங்க்கு. அதுக்கு அடுத்த தடவை தயாக்ளோப்ரிட் அப்படின்னு மருந்து இருக்குது. அந்த தயோக்ளோப்ரிட் அப்படிங்கிறது 20 ml. தயோடி கார்ப் அப்படின்னு பவுடர் இருக்குது, அது ஒரு 20 g. இதை ஒரு டேங்கில் கலந்து அடிக்கலாம். இதை விட ஹையர் டோஸ் போகணும் அப்படின்னா டெலிகேட் அப்படின்னு மருந்து இருக்குது, டெலிகேட்டில் ஒரு 10 ml ஒரு டேங்க்கு. லாம்டா சைக்ளோத்ரின் 25 ml. ஃபிப்ரோனில் ஒரு 20 ml. இது கூட கொஞ்சம் பவராக இருக்கும். ஆனால் எப்போவுமே மல்லிகைக்கு அடிக்க ஆரம்பிக்கும் போது லோ டோஸ்லேருந்தே போங்க. முதவே ஹை டோஸ் மருந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா லோடோஸ் மருந்து அவ்வளவு நல்லா கேட்காது. டெலிகேட் ரொம்ப பவராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோரோஜன் சொல்லி மருந்து இருக்குது, குளோரான்த்ரானிப்ரோல் அப்படின்னு இருக்குது. டெலிகேட்டுக்கு பதிலாக நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். எப்போ மல்லிகைப்பூவுக்கு மருந்து அடித்தாலும்
கூட ஏதாவது ஒரு டானிக் சேர்த்துக்கங்க. இந்த டானிக் சேர்க்கறதுனால தான் அதிகப்படியாக பூ பிடிக்கும். டானிக்கில் நிறையா இருக்குங்க. இசோபியான் அப்படின்னு இருக்குது, சைட்டோசைன் அப்படின்னு இருக்குது, நிறையா டானிக் இருக்குது. ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக்கங்க. பூவில் ஓட்டப்படுது இல்லையா, அப்போ அந்த பூவை சேதப்படுத்துறதுனால சில பூஞ்சானங்கள் இல்லை நோய் கிருமிகள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மருந்து அடிக்கும்போது கார்பன்டசம் மேங்கோசப் காம்பினேஷனில் மருந்து கிடைக்கும். அது ஒரு 20 கிராம் ஒரு டேங்க்கு சேர்த்துக்கங்க. மல்லிகைப்பூ எப்போவுமே புது தழுவில் தான் பூக்கும். அதனால் மருந்தோட 19 19 ஆல் 19 சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 50 கிராம் ஒரு டேங்க். அதை அடிச்சிங்கன்னா அடுத்தடுத்த தழவு நல்லா வரும். தழவில் பூ அதிகமாக பிடிக்கிறதுக்கு போரான் 20 கிராம் அடிச்சிங்கன்னா நல்லா பூ பிடிக்கும். இது போக இதோட கூட்டுப்புழு இருக்கு இல்லையா, அது வந்து மண்ணில் தான் இருக்கும்னு சொன்னேன். அதனால் மண்ணை ரொம்ப நாள் களை எடுக்காமல் போடாதீங்க. அப்பப்போ மண்ணில் இருக்கிற களையையும் எடுத்துட்டு அப்பப்போ களை கொத்தை வச்சு கொத்தி விட்டுட்டு நல்லா வெயில் படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா இந்த கூட்டுப்புழுவை கட்டுப்படுத்திடலாம். தண்ணி பாயும் இல்லையா, தண்ணி பாயையில் கார்போஃபியூரான் அல்லது கார்டாப் ஹைட்ரோக்ளோரைட் அப்படின்ற குருண மருந்தை 4 கிலோ அப்படின்ற அளவில் பயன்படுத்தினீங்கன்னா மண்ணில் இருக்கிற அந்த கூட்டுப்புழுவும் இறந்து போயிடும். எல்லா பகுதியில் இருந்து கட்டுப்படுத்தினா மட்டும்தான், இந்த புழுவோட எல்லா பருவத்தையும் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு 80-90% இந்த மொக்குப்புழு மல்லிகைப்பூவை தாக்காமல் நம்ம காப்பாற்றலாம். இதை விட நல்ல மருந்துகள் நீங்கள் பயன்படுத்தி சக்ஸஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த மருந்துகளோட பேரையும் அளவையும் கமெண்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. மல்லிகையில் இல்லைங்க, உங்களுக்கு விவசாயத்தில் என்ன சந்தேகம்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த தகவல்களுக்காக ஏன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நிற்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோ வர்ற வரையும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுறது பாபுஜி. நன்றி.